டயல் படத்துக்கு அப்புறம் என்னோடய செகண்ட் ரிலீஸ் ரூபாய், அதோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. அண்ட் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். ஏன்னா இமான் சாரோட திரும்பியும் வந்து கம்பைன் ஆயிருக்கேன். பிரபு சால்மன் சாரோட ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நடித்தேன், இப்போ ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். சாட்டை டைரக்டர் அன்பழகன். அண்ட் ஒரு ரோட் மூவி கம் ட்ராமா, த்ரில்லர் ட்ராமா கம் ஒரு காமெடி ரிலீஃபும் இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் மூவியாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஒரு ஜானர்னு ஸ்பெசிஃபைடாக இல்லாமல் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கம்பைன் பண்ணியிருக்கார் அன்பழகன். ப்ரொடியூசர் பிரபு சலமன் சார் காட் பிக்சர்ஸில் பண்ணுறாங்க, சாட்டை அன்பழகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அமைச்சு கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து இமான் சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப லைக் அந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சலமன் சாருக்கும் அன்பழகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ரூபாய் ஒரு வித்தியாசமான படம். வழக்கமாக வந்து நான் நடித்த ரோல்லேயே ஒரு வித்தியாசமான ரோல்னு சொல்லலாம். இந்த படம் ஃபுல் ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீட்னா இப்படி எப்படி ஸ்பீடு இல்லை, படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்திங்கன்னா உட்கார்ற மாதிரியே இருக்குது, அது போயிட்டே இருக்கும் அந்த படம். ஏனென்றால் ரூபாய் என்பது ஸ்பீடாக கிடைச்சா தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஸ்பீடாக இருக்கிற ஒரு படம் தான் அந்த ரூபாய். இந்த படத்தில் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சந்திரன், கிஷோர், ஆனந்தி எல்லாமே எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ரோல். கண்டிப்பாக இது இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தர ரசிகர்களுக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். ரூபாய் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். பிரபு சால்மன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சாட்டை அன்பழகன் டைரெக்ட் பண்ணுறாரு. இளைய கேமரா பண்ணியிருக்காரு. இமான் சார் மியூசிக்கில். படத்தில் சந்த்ரு, ஆனந்தி அவங்க வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. கயலுக்கு அப்புறம் திரும்பவும் சேர்ந்து பண்ணுறாங்க. சின்னி ஜெயின் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அவருக்கு. படத்தில் வந்து ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ மூணார் ஏரியாவில் சில இது வரைக்கும் ஷூட் பண்ணாத இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதெல்லாமே. ஸோ அந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவினிங் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் நான் சொன்னேன், அந்த ஒரு மேடை மாதிரியே எனக்கு இருக்குது. பிரபு சாலமன் சாரை பற்றி வந்துட்டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் மதன் சார் சொன்னார், அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் பையனை, அவர் வந்துட்டு அடுத்த படம் நடிக்க வருவியா அப்படின்னா ஓடிடுவான் தலை தெரிச்சு சந்திரன் அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், சார் எப்போ கூப்பிட்டாலும் முதல் ஆளாக வந்து நிற்பேன்னு. சார் அதே மாதிரி இன்னொரு வாட்டி முதல் ஆளாக வந்து நிற்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரூபாய் படத்தில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது காட் பிக்சர்ஸ் அண்ட் பிரபு சாலமன் சார். சாட்டைன்ற ஒரு படத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்மை பற்றி வந்துட்டு பேசியிருப்பார் அன்பழகன் சார். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரூபாய் அந்த டைட்டிலில் இருக்கிற மேட்டரை பற்றியே பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அதாவது எல்லாருக்கும் பணம் தேவை, ஆனால் அந்த தேவையை தாண்டி வந்துட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதா இருந்தானா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த படம். ஸோ நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. படத்தோட ட்ரெய்லர் அண்ட் இசை விளைவிட்டு விழாக்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும். ரூபாய் எல்லார் பாக்கெட்லையும் இருக்கிறது, எல்லோரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது, அது இந்த படத்தோட டைட்டில். இந்த படம் நிறையா ரூபாய்க்கு விற்கணும், நிறையா ரூபாய் கலெக்ட் பண்ணணும். இயக்குனர் அன்பழகன் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு சொல்லிட்டு இப்போ ரூபாயின்னு ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். சமீப காலமாக பிரபு சாலமன் சார் படம்னாலே, அவர் சம்மந்தப்பட்ட படம்னாலே அதுக்கு ஒரு பெரிய கவனிப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஈவன் அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, அவர் தயாரித்தாலும் சரி, அந்த பெரிய கவனிப்பு இந்த படத்துக்கு இப்போயே ஏற்பட்டிருக்கு. அந்த ட்ரெய்லரோட கடைசி டயலாக், ஒரு ரூபாயாக இருந்தாலும் என் பணத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஒரு ரூபா இல்லை சார், உங்களுக்கு பல கோடிகள் லாபமாக கிடைக்கும் இந்த படத்தில் உங்கள் பணம். அது ரெண்டாவது படம் அன்பழகனுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகிட்டு இருந்துச்சு சாட்டைக்கு அப்புறம். திருப்பி அவரே சாரே வந்து
இந்த படத்தை வந்து தன்னோட சிஷியனுக்கு வந்து கொடுத்து டைரக்டர் ஆகியிருக்காரு. ரெண்டாவது படம் பண்ண வச்சுருக்கிறாரு. அப்போ இமான் சார், இப்போ வந்து இமான் சார் மியூசிக்னாலே மினிமம் அதில் ஒரு மூணு பாட்டு கன்ஃபார்ம் ஹிட்டு, நாலு அஞ்சுங்கிறது அடுத்தடுத்த படங்கள் அப்படி அப்படி அது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட மியூசிக் வந்து. நாட் ஓன்லி மியூசிக், ரீரிகார்டிங் வந்து ஒரு படத்தோட டோட்டல் எனர்ஜியவே அது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஆர்ஆர் பண்ணுறாங்க சார். பர்டிகுலராக ஒவ்வொரு பாட்டுக்கும், ஒரு ஹிட் ஆகிற பாட்டுக்கு வந்து ஒரு பாட்டோட ஃபேஸ்ன்னு சொல்லலாம், முகம். அந்த பாட்டோட முகம்னா என்ன அப்படின்னா, இதில் அந்த டுக்கு டுக்கு டுடுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த 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 பிரேஸ் அது வந்து இந்த பாட்டை வந்து பெரிய லெவலில் ஹிட் பண்ணும் அப்படின்னு என்னோட கணிப்பு. மைனால் ஒரு மேஜிக் நடந்துச்சு, கண்டிப்பாக அந்த மேஜிக் இந்த படத்துலையும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும். கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிரில்லியன் சார், ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு நல்ல படம் இங்கே இருக்குது, இதை எல்லோரும் கொண்டு போய் சேர்த்துறது நீங்கள் தான், ப்ரெஸ், மீடியா அண்ட் சேனல்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ கேட்டுக்கிறது, இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும், இது ஒரு பெரிய வெற்றி அடைய செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். மியூசிக் இமான் சார், எக்ஸ்ட்ராடனரி மியூசிக். லைக் ஒரு ஒரு சாங்ஸும் வந்து ரிப்பீட்டட் மோடில் கேட்டே இருக்கலாம். எக்ஸலண்ட் ஆர்ஆர், ஒரு வெஸ்டர்னைஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். The whole team, technicians, cameraman Ilai, அவருக்கு நன்றி. co-director ஏழுமலை, அடுத்த படம் என் படம் பண்ண போகிறாரு, ரொம்ப எக்ஸலண்ட் ஒரு டேலண்ட் அவர். ஆக்சுவலாக அவர் கரெக்டாக ஒரு டேலண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் லைக் அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். அவர் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாபு, பிரபாகரன், பாண்டி, ஜோதி, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் இலை, புதுசாக அவரும் டெபியூ தான் அந்த படத்தில், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ், ஒரு லைக் எனக்கு ஒரு ஒரு மென்டராக ஒரு யூனிட்லேயே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். சந்திரன், ஆனந்தி, சிறிஜெயின் சார், அவங்க எல்லாம் சப்போர்ட்டிவாக தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நன்றி அவங்களுக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 மகேந்திரன் சார் படத்தில் கை கொடுக்கும் கை என்ற படத்திலே அறிமுகமானேன். 30 வருடங்கள், 300க்கும் மேற்பட்ட படங்கள், வெள்ளி விழா படங்கள், 100 நாள் படங்கள், பட்டங்கள், எத்தனையோ பட்டங்கள், எத்தனையோ நாடுகள், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு இறங்கு முகம் வரும், எனக்கும் வந்தது. வந்தாலும் இந்த கலையை நான் கைவிடவில்லை, பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா மிமிக்கிரி பண்ணுறது, ஸ்டேஜில் வந்து ஷோஸ் பண்ணுறது, அது பண்ணுறது பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஃபிலிம் சேம்பரில் வந்து கமிட்டி மெம்பர், நடிகர் சங்கத்தில் விடலை, ஏன்னா எனக்கு இந்த தொழில் தான் தெரியும். சரி, தமிழ் சினிமா நம்மளை மறந்து போயிடுச்சோ, கூப்பிடாதோ, அப்படி இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் என் கைபேசியில் ஒரு குரல் என்னை அழைத்தது. அது வரம். வரம் என்றால் எனக்கு மட்டும் வரம் அல்ல, தமிழ் திரையுலகிற்கே வரம். அதுதான், அந்த வரம் தான் பிரபு சாலமன் அவர்கள். கூட்டர் கூப்பிட்டு கதையை சொன்னார். கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நினச்சா நம்ம தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, மாட்டிக்கிச்சிடான்னு நினச்சா, ஃபினிஷிங் கதை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தான் ஹீரோயினுடைய அப்பா. அப்படி ஷாக்காக எப்படி சந்தோஷமாக சிரித்தேன். என்ன சிரிக்கிறீங்கண்ணே? இல்லை சார், எனக்கு 2 ஆம்பளை பசங்க, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நாளாக ஏக்கம். ஸோ ஹீரோயினுக்கு அப்பா ஆக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு உடனே அன்பழகன் சார் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்பழகன் சார் அப்படி பார்த்தார், பேசவே இல்லை. ஒரு வேளை ப்ரொடியூசர் பிரபு சாலமனுக்கு ஓகே ஆகிடுச்சு, இவருக்கு ஓகே ஆகல போல் இருக்குது அப்படின்னு சார், அப்புறம் பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்தது, மறுபடியும் கூப்பிட்டேன். கூப்பிட்டோன்னே சார், முடி கட் பண்ணக்கூடாது சார், முடி கொஞ்சம் அப்படியே வளர்க்கணும்னு. ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் ஃபோனு, சார் நீங்கள் இது மாதிரி அக்காடு ஹோட்டலுக்கு வந்துருங்க. எதுக்கு சார்? நான் நினச்சது டின்னர் கின்னர், ஜாலியாக பார்ட்டி கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கில்ஃபன்ஸியாக இருக்கு பாருங்கள் அப்படியே பேச போகிறாங்கன்னு பார்த்தா,
அப்படி வந்தாங்க. வந்த நேரம் செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. டக்குன்னு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சலூன் உட்காருங்க என்னாங்க. உட்காந்து மறுபடியும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரென்ஸ்டர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த சலூன் இவரை கூப்பிட்டு அவர் முருகன், முருகன் நீங்கள் அப்படி கட் பண்ணுங்க. பார்த்தா ஒரு பைபாஸ் சர்ஜரி கூட அவ்வளோ நேரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் முடியை அவ்வளோ நேரம் கட் பண்ணேன். சச்சக்கன் திடீர்னு பறிச்சுன்னு பிரபு சாரம் அப்படி ஃபோட்டோ எடுப்பார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். பண்ணிவிட்டு கடைசியில் எண்டில் முடித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு காமிச்சார். யார் சார் இது என்ன கபீர்னு தூக்கிப்பட்டது. நானா இது? இதுதான் நீங்கள் தான், இனிமேல் இப்படி தான் அப்படின்ட்டு. அப்புறம் அன்பழகன் சார் வந்து அதை நேரேட் பண்ணுற, இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும். இது 2016, நீங்களாம் 80-90, இது 2016 இப்படி நடிக்கணும், அப்படி இருக்க அந்த அளவாக நடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி 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 அந்த கேரக்டரை ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி ஒரு வேறு டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போய் என்ன நிற்க வச்சு நடிக்க வச்சாங்க. அதான் நான் நிறைய டைரக்டர்ஸ் படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா இயக்குநர்களும் நடிகர்களாக்குவார்கள், ஆனால் பிரபு சாலமன் அவர்களும் அன்பழகன் அவர்களும் கதாபாத்திரமாக்குவார்கள். எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்டே காட் பிக்சர்ஸில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் அன்பு சார், அன்பு சார் என்னுடைய பிரதர் தான் சொல்லணும், ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தார் ஒர்க் பண்ணுறதுக்கு. இமான் சார் ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம், யுகபாரதி சாரோட லிரிக்ஸ். இவ்வளோ பேசுகிறதே கஷ்டம் எனக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது எங்களுடைய ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஒவ்வொரு திரைப்படமும் இயக்குனர் மிஸ்டர் பிரபு சாலமன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கொடுக்கும். அது வந்து அவருடைய இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவருடைய தயாரிப்பாளரில் அவருடைய தயாரிப்பில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய பார்வையில் அது எல்லாமே ஒன்று தான். அவருடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் தயாரிப்பில் சாட்டை ஒர்க் பண்ணேன். இப்போ மறுபடியும் அதே இயக்குனர் அன்பழகன் அவர்களோடய சேர்ந்து இப்போ இந்த ரூபாய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அன்புக்கு இனிமேல் வந்து தாமதம் கிடையாது, ஏன்னா அன்பு வந்து ரூபாய் மூலமா கல்லா கட்ட போகிறாரு, அது எனக்கு நிச்சயமாக தெரியுது. அதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அண்ட் சாங்ஸ் இதில் வந்து 4 பாடல்கள் இருக்குது, அதில் ஒரு சாங் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, டுக்கும் டுக்கும்னு. ஏதாவது மொபைல் கம்பெனிக்கு மாற்றி டொக்கோமோ டொக்கோமோன்னு போட்டிருந்தா ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு அது மூலிமா ரூபாய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் மறுபடியும் என்னுடைய வலது கை அப்படின்னே சொல்லலாம், யுகபாரதி அவர்கள், அவருடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில் ஒவ்வொரு முறை வேலை செய்யும் போதும் அவ்வளோ ஆனந்தம், ஐயையோ ஆனந்தம் தான். ஸோ இந்த திரைப்படத்துலேயும் எனக்கு ஒர்க் பண்ணும் போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. சாட்டை படத்திற்கு பிறகு நான் இயக்குகிற 2வது படம் இந்த ரூபாய். சாட்டை ரூபாய் இந்த 2 படத்துடைய ப்ரொடியூசருமே எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சினிமாவில் நான் அசிஸ்டண்டாக, அசோசியேட்டாக, கோ டைரக்டராக, டைரக்டராக, திரும்பவும் டைரக்டராக அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் அவருடைய அன்பிற்குரியவனாகவும் ஆசீர்வாதத்திற்குரியவனாகவும் தொடர்ந்து இருக்கிறத நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் அதற்காக இறைவனிடம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாட்டை படத்துடைய அவுட்லைனை ஃபஸ்ட்டு நான் என் டைரக்டர்கிட்ட சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக கல்வித்துறையில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும், ஆனால் அதே நேரம் வியாபார நோக்கோடு, அண்டர்லைன் வியாபார நோக்கை மனசில் வச்சுக்கிட்டு இதனுடைய தன்மையை கெடாமல் இந்த இடத்துல பாட்டு, இந்த இடத்துல ஃபைட்டு, இந்த இடத்துல சென்டிமெண்ட், இந்த இடத்துல காமெடி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இந்த கதையை கொண்டு போய் அடைக்காமல் கதை எதை நோக்கி இழுத்துட்டு போகுதோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு கதை உருவாக்கும்போது கொடுத்த சுதந்திரத்தை ஷூட்டிங்கில் அப்பவும் கொடுத்தாரு. அதன் பிறகு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்ப இந்த ரூபாய் படத்துடைய அவுட்லைனை எனது இயக்குனர் சார்கிட்ட சொன்னேன்.
சொன்னப்போ இந்த முறை சாட்டை படத்தில் ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படம் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டேன். இந்த படத்தில் அது மட்டும் பத்தாது, ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படிங்கிற பேரை நீ கண்டிப்பாக வாங்கியாக வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த படத்தில் சாட்டை கொடுத்த அங்கீகாரத்தையும் விடாமல் அதே சமயம் அண்ட்லைன் வியாபார நோக்கையும் கவனத்தில் கொண்டு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன பிறகு என்னுடைய உதவியாளரும் நண்பர்களுமான நண்பர்கள் ஏழுமலை, பிரபாகர், வரதன் பாபு, பாரி, லோகி, பாண்டி, சீனு, ஜோதி அப்படின்னு என்னுடைய உதவியாளர்களோட பேசி இந்த முழு திரைக்கதையும் முடித்து ஒரு புக்காக சாட்டை கையில் கொடுத்தேன். படித்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த கதையோடைய முக்கிய பலம் இசை அப்படிங்கிறத உணர்ந்தார். அதனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் இமான் சாரை சாட்டைக்கு பிறகு திரும்பவும் இந்த படத்தில் எனக்கு கொடுத்தாரு. இமான் சார் கூட யுகபாரதியும் கொடுத்தாரு. அவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டெக்னிக்கல் டீமை இந்த படத்தில் கொடுத்தாரு. கேமராமேன் இளையராஜா, ஆர்ட் டைரக்டர் பழனியில், எடிட்டர் நிர்மல், ஃபைட் மாஸ்டர் மிராக்கல் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டைக்கு பிறகு கிட்டத்தட்ட அதே டீம் தான், ஒரு சிலர் தவிர ஒரு நல்ல டிசைனர் சபீர் வரைக்கும் நல்ல ஒரு டெக்னிக்கல் டீமை கொடுத்தாரு. இந்த படம் ரூபாய் டைட்டில் கேள்விப்பட்டதிலிருந்தே நான் தயாரிப்பாளர் பிரபுசாலமன் சாரை அடிக்கடி துரத்தி கொண்டிருந்தேன். இந்த படம் நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இப்போ தான் ஷூட்டிங் போதும்பாங்க, அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்பாங்க, அப்புறம் முடிஞ்ச பின்னு பேசிக்கலாமாங்க. ஒரு 10 டைம் போயிருக்கேன் அவர் ஆஃபீஸ்க்கு, எனக்கு இந்த படம் வேணும் சார்னு. கடைசியாக படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடியான பிறகு உட்காந்து பேசி, அப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அதே டைமில் 2-3 பேர் வந்திருந்தாங்க அந்த படம் பேசுகிறதுக்கு. சரியா சார், அந்த டைம் 3 பேர்கிட்ட வந்திருந்தாங்க பேசுகிறதுக்கு. அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த படத்தை எனக்கு கொடுத்த டைரக்டர் சல்மான் அவர்களுக்கு நன்றி சார், தேங்க்யூ சார். அது மாதிரி இந்த மேடையில் என்னுடைய 2 படத்தின் தயாரிப்பாளர் இருக்கிறார்கள், அடுத்து மீன் குழம்பும் அன்பானையும் அந்த தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு நன்றி சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய கொக்கி திரைப்படத்திலேருந்து இந்த ரூபாய் இந்த விழா நடக்கிறத பார்த்தா என்னோடய கொக்கி, அதற்கு முன்னாடி என்னுடைய தோல்விகள் வலிகள் கிட்டத்தட்ட ஒரு இந்த சென்னைக்கு வந்து நான் அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதை கடந்து வந்தபோது என்னை கொக்கியின் மூலமாக பிரபுசாலமானாக என்னுடைய பெயர் அந்த படத்தில் தான் வந்துச்சு. என்னை ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்னா எனக்கு கொக்கி தான். அதை அந்த உயரத்துக்கு என்னை கொண்டு சென்றது இந்த பத்திரிகை உலகம் தான். அது என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2010 என்னுடைய மைனா திரைப்படம் கும்கி அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. எனக்கு நான் மும்பையில் இருக்கிறப்ப எனக்கு அன்பழகன் அழைச்சி சார் அந்த ஃபங்க்ஷன்றப்ப நான் சொன்னேன் இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக மட்டும் இருக்கட்டும் அன்பு, நான் ப்ரொடியூசர்ஸ் இவங்க எக்ஸிபிட்டிவ்ஸ்கிட்டையும் அதான் சொன்னேன் சார் நம்ம எல்லா கட்டத்திலையும் நம்ம ஏன்னா ரொம்ப நெருக்கி எது 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 என்ன கண்டென்ட் எதை நோக்கி நம்ம இந்த விழா அது மட்டும் நடக்கட்டும் சார்ன்றது நான் சொன்னேன். அவங்க கூட இல்லை சார் வேறு மாதிரி நாங்கள் நான் சொன்னேன் இல்லை சார் இது வந்து ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும் ப்ரெஸ்ஸுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம், அது அந்த நோக்கத்தோடு பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி வெனியூ எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மட்டும்தான் இப்போது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் எப்படி நான் சாட்டை எடுத்த போது நான் உண்மையிலுமே நான் வந்து அன்பழகன்கிட்ட சொன்னது ட்ரேடாக இந்த படத்தை திங்க் பண்ணாதீங்க, இந்த படம் வந்து ஒரு ஏதாவது ஒரு பதிவு நம்ம என்றைக்குமே செஞ்சுட்டு போகணும், சாட்டை அப்படி தான் இருக்கணும் அன்பு, இதில் எதுவுமே கமர்ஷியலைஸ் பண்ணாதீங்க, இது நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கும் போகணுன்ற எண்ணம் இல்லாமல் நானும் அவரும் பயணித்தோம். சமுத்திரகனி அவர்கள்ட்டையும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் நம்ம சேர்ந்து இதை இழுக்கலைன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தயவுசெய்து இறங்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொந்த படத்தை பண்ணோம். இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, அது மிகப்பெரிய ஒரு பலம் எங்களுக்கு. அதே மாதிரி நான் உண்மையிலுமே ஷாலம் ஸ்டுடியோஸை டூ வெளியே வந்து காட் பிக்சர்ஸ் பண்ணது வந்து சாட்டை தான், இது ரூபாய் தான். அது கூட எதுக்குன்னா மீண்டும் அன்பழகனுக்கு ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு நிலை. ஏன்னா நான் வந்து அவரை வந்து 1996 பார்க்குறேன், அகத்தியன் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு டிஎஃப்டியில், ஒரு நல்ல டிஸ்கஷன்ஸில் அவ்வளோ அழகாக சீன்ஸ் சொல்லுவார், இஸ் நல்ல ஒரு கிரியேட்டரு, ஆனால் ரொம்ப காமாக இருப்பார்.
இப்போ அவர்கிட்ட அவர் அவர் போய் எப்படி ஒரு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அது புரிஞ்சுக்கிட்ட ஆளுன்றதுனால நான் சொல்லுவேன், ஓகே இது போதும், நீங்கள் சொன்னது போதும், எனக்கு புரியுது, ஒரு ப்ராமிசிங்கான ஆள் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ரூபாய்க்கு அப்புறம் இது சாட்டைக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு பொசிஷன். அவர் ஒரு கோ ப்ரொடியூசரோடு வந்தார், மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களோடு வந்தார். அப்போ மீண்டும் எனக்கு வந்து என்னென்னா ஒரே நோக்கம், சரி திரும்பவும் அன்புக்காக தான், இது உண்மை, இது வந்து இந்த இடத்துல நான் எதுவும் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை, திரும்பவும் காட் பிக்சர்ஸை வந்து ஓகே இது ஒரு படம் பண்ணுவோம், ஏன்னா அவருக்கு திருப்பி வந்து தடைப்பட்டு நிற்கிது அப்படின்ட்டு இறங்கணும். அன்னைக்கு இருந்த பொசிஷன் வேறு, என்னோடய சாட்டை ஒரு சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு நான் கொடுத்தேன் சேட்டலைட் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி சேட்டலைட்டுன்றது ஜீரோ ஆகிடுச்சு. எந்த ஒரு பிஸ்னஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறப்ப எனக்கு கை கொடுக்குற மாதிரி வந்து காஸ்மோஸ் சிவாவும் ஆகட்டும், என்னோடய அவர் ஜெயகிருஷ்ணன் ஆகட்டும், இதெல்லாம் உண்மை. நான் செகண்ட் தாட்டே வைக்கல, அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி முன்னாடி, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு அவங்க வந்து வாங்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். இன்றைக்கி தயாரிப்பாளராக நான் சொல்கிறேன், காட் பிக்சர்ஸ் வந்து அன்புக்காக தான் பண்ணேன், இனிமேல் காட் பிக்சர்ஸ்லேருந்து நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி சூழலை தான், இது எல்லாருக்குமே தெரியும், இதுதான் உண்மையான நிதர்சனம். இன்றைக்கி அப்படி இருக்குது நிலை, ஒரு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதாகட்டும், இந்த கரெக்ட் டைமில் வந்து அப்படியே தியேட்டர்ஸ் கிடைச்சாலும் இன்றைக்கி ஒரு நூன் ஷோ இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியில் பரவி டெவலப் பிக்கப் ஆகிறதுக்குள்ளே தியேட்டர் விட்டு போயிடுது வெளியில். ஸோ இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தயாரிப்பு வெளியில் இது பார்த்துக்கிட்டே வந்தேன். பிரபு சாலமன் வழங்கும் ரூபாயின்னு போட்டு வழங்கும் ரூபாயின்னு போடுறாங்களப்பா, அது இது ரிலீஸுக்கு அப்புறம் கொடுக்கும் ரூபாயாக மாறட்டும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன்.